Good morning. Good morning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நான்காம் வகுப்பு தமிழ் என்ன பார்க்க போறோம்? நான்காம் வகுப்பு தமிழ். ஆமா. அதுல முதல் பாடம் என்ன அப்படினா அன்னை தமிழ். என்னதுப்பா? அன்னை தமிழ். ஏற்கனவே அதோட பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்குரிய பயிற்சி புத்தகத்துக்குள்ள வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் வளரும்போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ் மொழி. எவ்வாறு? வெரி குட். அடுத்து சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? அன்னை கூட்டல் தமிழே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. வெரி குட். தென் பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பெடுத்தேன். இதை எப்படி பிரித்து எழுதுறது? ஸோ அப்போ பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அடுத்து மூணாவது க்வெஸ்சன், மறந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறந்து கூட்டல் உன்னை. வெரி குட். அடுத்து சிறப்படைந்தேன் கூட்டல் அடைந்தேன். வெரி குட். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். அடுத்தீங்க வினாக்களுக்கு விடையளி. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? தமிழ். தமிழ். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? புகழ். புகழை சொல்ல முடியவில்லை. வெரி குட். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? உனது புகழ் சொல்ல முடியலையே என புகழ்கிறார். வேற என்னெல்லாம் புகழ்ந்தாரு? அன்னை தமிழேன்னு சொன்னாரு, அன்னைன்னு சொன்னாரு, ஆவியில கலந்தவள் சொன்னாரு, என்னை வளர்ப்பவள்னு புகழ்ந்தாரு, என்னுள்ள வளர்பவள்னு புகழ்ந்தாரு, உன்னை புகழ்றதுக்கே உலகில் பிறப்படுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? புகழ்றாரு. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள்னு சொல்லியும் புகழ்றாரு. இதெல்லாம் அவர் புகழ்ந்தது. இது எல்லாத்தையும் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சராக எழுதணும். அடுத்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஸோ உன் என்னை எண்ணில் ஏன் தொடங்குது, அப்போ உன்னை உலகில் உன் தொடங்குது. வெரி குட். தென் அடுத்து சொல்லிலேவா சொல்லில் சொல்லன்னு வரும். ஸோ சொல்லில் சொல்ல. ஸோ கலந்தவளே அடுத்து வளர்ப்பவளே வளர்ப்பவளே என்னுள் வளர்பவளே. அடுத்து சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. அடுத்து பாடலை நிறைவு செய்வோமா? பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா, பட்டு மேனி ஓவியம் பார்க்க பறந்து பறந்து வா, தொட்டு தொட்டு பார்க்க வா, தோழனாக இருக்க வா. இந்த பாடத்தை வச்சு இந்த பாட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து சொல் உருவாக்கலாமா? இங்கே என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம் சொல்லுங்க. என்ன வார்த்தை இருக்கு? ஆ இன் நை அன்னை ஆ இன் அன்னை அன்னை. அடுத்து சொல்லுங்க. குழந்தை. வெரி குட். என்னதுப்பா? குழந்தை. குழந்தை. அடுத்து தமிழ். தமிழ். வெரி குட். என்னதுப்பா? தமிழ். தா மீயல் தமிழ். வெரி குட். அப்புறம் அப்படியே தமிழ் கூட மோழி சேர்த்துக்கலாம். தமிழ் மோ தமிழ் மொழி. கவி
கவி கவியரசர் இரு இருக்கா என்ன இருக்கா கவியரசன் கவியரசர் முடிஞ்சா முடிஞ்சா கலர் பண்ணிடலாமா கலர் பண்ணிடலாம்.